ஓம் சாந்தி. ஒரு சகோதர ஆத்மாவின் கேள்வி. பல மதங்கள் உள்ளன, ஆனால் பைபிளில் ஆணித்தரமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதாவது எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் பைபிளில் ஆணித்தரமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜீசஸும் சிவபெருமானும் ஒன்றா? கழுத்தில் பாம்பு வைத்துள்ளார், பாம்பு ஆதி பிசாசு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ இயேசுவும் சிவபெருமானும் எதிரெதிரான கருத்து கொண்டவர்களா அப்படின்னு கேள்வி கொடுத்துருக்காங்க. எல்லா தர்மங்களும் உண்மையோடு கலந்த காலத்திரிவுகளை கொண்டிருக்குன்றது தான் உண்மை. காலத்திரிவுகள் அப்படின்னா அந்த மூலம் எழுதப்பட்ட காலம், உருவான காலம், அது ரொம்ப சிறப்பாக உருவாயிருக்கும். அது எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் எந்த அறிவுரைகளாக இருந்திருந்தாலும் ஒரு நல்ல மனநிலையோட உலக சிந்தனையோட சமுதாய மாற்றம் ஏற்படணும் அப்படின்ற உத்தேசத்தோட நிறைய மகாத்மாக்கள் வந்து போயிருக்காங்க. தர்ம பிதாக்கள் புத்தர், மகாவீர், இயேசு, குருநானக், எவ்வளோ முகம்மது, இப்படி நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. இவங்க மூலமாக எந்த விஷயம் இந்த உலகத்துக்கு வெளிவந்ததோ அந்த காலத்தில் அது ரொம்ப இயற்கையானதாகவும் சிறப்பானதாகவும் நிஜமானதாகவும் இருந்திருக்கும். காலப்போக்கில் என்ன ஆகும்னா, அதை மொழிபெயர்க்கும் போதோ இல்லை அதை வந்து ரீகாப்பி பண்ணும்போதோ ஓர் எழுத்து, ஒரே ஒரு எழுத்து, அந்த ஏற்கனவே இருந்த அந்த மூல காப்பி என்ன இருக்குது அதில் சிதைந்திருந்தாலும், ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து சிதைவுற்றிருந்தாலும் இல்லை அடையாளம் தெரியாமல் இருந்தாலும் அதை படிக்க முடியாமல் போனாலும் இதுவாக இருக்கலாம். அந்த பொருத்தி பார்த்து ஒரு எழுத்தை சேர்க்க வேண்டி இருக்கும். சில வார்த்தைகள் மொழி மாற்றம் செய்யும்போது அதுக்கு பொருத்தமான வார்த்தைகள் இன்னொரு மொழியில் இருக்காது. அப்போது ஒத்து போகிற அர்த்தத்தை அந்தந்த மொழியில் அந்த இடத்துல பொருத்த வேண்டி இருக்குது. இப்படி எல்லா ரிலிஜியன்லேயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். காலப்போக்கில் அது மருவி உருவம் மாறி கொஞ்சம் கலப்படங்களாக இன்றைக்கு இருக்குது. ஓ, இந்த சகோதரருடைய கேள்வி, சிவபெருமானும் இயேசுவும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. எதிரெதிர் கருத்து இருக்கிறவங்களான்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி அவர் கேட்குறாருனா, பாம்பை வந்து ஆதி பிசாசு அப்படின்னு பைபிள் சொல்லுது, ஆனால் அந்த பாம்பை சிவன் கழுத்தில் அணிஞ்சிருக்கிறாரே. அப்போ எதை வந்து இறைவன் பிசாசுன்னு சொன்னாரோ அதை ஒருத்தர் தன்னுடைய கழுத்தில் அணிஞ்சிருக்கிறார்னா, அப்போ இவங்க ரெண்டு பேருமே எதிரெதிர் கருத்து கொண்டவர்களா அப்படின்னு கேட்குறார். அந்த கேள்வியில் ஒரு லாஜிக் இருக்குது, ஆனால் உண்மை இல்லை. எப்படின்னா, இந்த பாம்பு பற்றிய விஷயம் பைபிளில் இரண்டு விதங்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம், அதாவது பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயம், மாறுபட்ட அந்த சாத்தானை குறித்த விஷயங்கள் இருக்குது. அது வந்து எடிட் பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கு அது கிடைக்காது. ரொம்ப அறிஞர்களையோ மூத்தவர்களையோ இல்லை ஹிப்ரூ, எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் இந்த பாஷைகளில் இருக்கிற பைபிளை எடுத்து பார்த்தால், ஒருவேளை அந்த பகுதி நீக்கப்படாமல் இருந்தால் இப்போ நாம் பார்க்குற விஷயம் உண்மைன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? ஒரு களிமண்ணால் ஒரு உடலை கர்த்தர் உருவாக்குறார், அதனுடைய நாசியில் சுவாசத்தை ஊதுறார். அப்போ ஆதாம் உயிர் தேடுறார்,
அவருக்கு ஆதாம்னு பெயர் வைக்கிறார். முதல் மனிதனை தயார் செய்கிறார். அப்போ தயார் செய்யும் போது வானவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் மனுஷனை சிருஷ்டி பண்ணாதீங்க அப்படின்னு. உங்களை விட அதிக ஆற்றலும் உண்டு அறிவும் உண்டு அப்படின்னு அவங்கள தடுத்து தான் ஆதமையை உருவாக்குறார். குரான்லேயும் இந்த விஷயம் உண்டு, பைபிளிலும் உண்டு. அதாவது வானவர்கள் மறுக்கிறாங்க ஆதமை உருவாக்கும்போது, வேண்டாம் ஒரு மனிதனை உருவாக்காதீங்க, அவன் பொல்லாதவன், உருவாக்காததுக்கு முன்னாடியே அவன் பொல்லாதவன் அவங்களுக்கு எப்படி தெரியும், அப்படியெல்லாம் வசனங்கள் இருக்குது. அப்படி உருவாக்கின பிறகு அவங்கள வந்து ஆதமை வணங்க சொல்கிறார், இறைவன் வணங்க சொல்கிறார். அதில் எல்லாருமே வணங்குறாங்க, ஒருத்தன் மட்டும் வணங்க மறுக்கிறான். ஏன்னா இஸ்லாம் படி ஆகட்டும், கிறிஸ்துவ ஒரு ரீதியிலாகட்டும், படைப்பு மண்ணால் செய்யப்பட்டவன் மனிதன், நெருப்பால் செய்யப்பட்டவங்க ஜின்கள், ஒளியால் செய்யப்பட்டவங்க தேவர்கள். இப்படி இறைவனுடைய படைப்பு பலவிதமாக இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க, ரெண்டு ரிலிஜியன்லையுமே நம்புகிறாங்க. அப்போது நெருப்பால் உருவாக்கப்பட்ட அல்லது ஒளியால் உருவாக்கப்பட்ட நாங்கள் மண்ணால் உருவான இந்த மனிதனை ஏன் வணங்கணும் அப்படின்னு ஒருத்த மட்டும் மறுதளிக்கிறான். அதனால தான் அவன் வந்து அந்த சர்ப்பத்தினுடைய உருவத்தை எடுத்து அவனை விலக்கி தள்ளப்படுது. அவன் வஞ்சம் தீர்க்கிறதுக்காக அந்த ஏதேன் தோட்டத்தில் தவிர்க்கப்பட்ட ஒரு கனிகள் நிறைந்த மரத்தில் மறைஞ்சு நின்று, ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உருவான ஏவாளனுடைய புத்தியை தன் பக்கம் ஈர்த்து, கர்த்தர்னுடைய வழிப்படி நடக்காமல் அவங்களுடைய புத்தியை தடுமாற வச்சு, அவள் மூலமாக ஆதாமுடைய புத்தியும் தடுமாற வச்சு, அவங்க இரண்டு பேரும் சாபம் அடைந்து, கர்த்தராலேயே சாபம் அடைந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு பூமிக்கு அனுப்பப்படுறேன். உங்களுடைய சந்ததியே இப்படித்தான் ஆகும்னு கடவுள் சாபமே கொடுத்துடுறார். ஏவாளுக்கும் சாபம் கொடுக்குறார், பெண்ணாக பிறந்த எல்லாருக்கும் பிரசவ வலி வரட்டும், உன்னை போல பெண்களுக்கெல்லாம் சாபம் கொடுத்துட்றாரு. இன்னி வரலையும் பெண்கள் பிரசவ வலி அனுபவிக்கிறதுக்கு ஏவாள் செய்த தவறுன்னு அங்கே குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த தவறான வழிமாற்றத்தை செய்த அந்த சர்ப்பம், நீ பூமியில் ஊர்ந்துக்கிட்டே இரு அப்படின்னு அதுக்கும் ஒரு சாபம் கொடுத்து அனுப்பிச்சதாகவும், அது வந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்காக, உன்னுடைய படைப்பை நான் வந்து கெடுப்பேன் அப்படின்ற சபதம் அவன் செய்கிறான். அந்த சாத்தானுடைய சபதம் என்ன இருக்குது, என்னை வந்து நீங்கள் வந்து, அவன் வந்து முதல்ல ஒரு வானவனுடைய இடத்துல இருக்கிறான், அதுக்கப்புறம் ஆதாமை மறுக்க வணங்க மாட்டேங்கிறான், அதுக்கு பிறகு அவன் சர்ப்பமாக மாற்றப்படுறான், அவனுக்கு சாபம் கொடுக்கப்பட்டு நீ பூமியில் மண்ணில் ஊர்ந்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்ன பிறகு, உன்னுடைய படைப்புகளினுடைய எல்லாருடைய மனதையும் நான் உனக்கு எதிராக கெடுப்பேன்னு அவன் சொல்கிறான். அதனால தான் சைத்தான்களுக்கு சாத்தான்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு, அவங்க சாத்தான் அப்படின்றது சைத்தான்னு இஸ்லாம் சொல்லும். ஒரு கல் எறிதல் கூட உண்டு, ஹஜ் யாத்திரைக்கு போகிறவங்க அங்கே ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்க, அதை சாத்தானை நினச்சி கல் எடுத்து அடிப்பாங்க. இன்றைக்கு கூட எப்படி ராம்லீலா மைதானத்தில் டெல்லியில் ராவணனை வந்து பட்டாசுகள் வச்சு கொளுத்துறாங்க ஒவ்வொரு வருஷமும் தசரா நேரத்தில், எதிர்ப்பு காட்டுறாங்க. மனித இனம் அந்த இறைவனுக்கு எதிரான ஒரு விஷயத்தை எதிர்ப்பு காட்டுறாங்க அவங்கவுங்களுடைய பாதையில். இப்போ அந்த வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் மனித குலத்துக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, இப்லீஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாம்புன்றது அவன் வந்து மாற்றப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பழைய ஏற்பா, இது வந்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைக்கிற செய்தி. பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கும், அதாவது ஆதாம் ஏவாள் எப்படி படைக்கப்பட்டாங்க,
மண்ணால் ஒரு உடல் தயார் செய்யப்பட்டு அது அந்த உடலினுடைய மூக்கில் இறைவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அப்புறம் வந்து அவன் உயிர் பெற்று எழுந்தான், ஆதம்னு பெயர் வைக்கப்பட்டது. அவன் தனியாக இருந்தான், கர்த்தருக்கு வருத்தமாயிற்று. அவர் வருந்துறார், இவன் தனியாக போயிட்டானே, ஒண்டியாக இருக்கானேன்னு வருத்தப்படுறார் கடவுள். வருத்தப்பட்டு அவனை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போய், அவனுடைய தூக்கம் போன்ற ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போய், அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தார், அவனுக்கு துணையாக படைத்தார். அதுதான் ஏவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுலேயும் கூட நம்ம இன்னும் உள்ளே போனால் அந்த எபிரேயும் அந்த மாதிரி அந்த மூல பாஷையில் பார்த்தா விலா எலும்புன்னு கூட இருக்காது, வேறொரு எலும்பாக தான் அங்கே குறிக்கப்பட்டிருக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்படி ஒரு விஷயம் சாத்தானுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் உருவான விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு புறம், அதாவது தனித்தனியாக படைக்கப்பட்டாங்க, ஆதாம் வேறு நேரத்தில் ஏவாள் வேறு நேரத்தில் படைக்கப்பட்டிருக்காங்க. ஆதாம் வேறு மாதிரியும் ஏவாள் வேறு மாதிரியும் படைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் பைபிளில் இருக்கிற இன்னொரு வசனம், இறைவன் ஜோடியாகவே படைத்தார்னு இருக்கும் ஒரு இடத்துல, இணையாகவே படைத்தார். அப்போது ஜோடியாகவே படைக்கிறாங்க, படைக்கும்போதே ஆணும் பெண்ணும் ஒரு ஜோடியாகவே படைக்கிறாங்க அப்படின்னும் இருக்குது. சில விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கு, அந்த நீக்கப்பட்ட பகுதிகளை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அங்கே வந்து ஆதமும் லிலித் அப்படின்ற பெண்ணும் ஒரே நேரத்தில் படைக்கப்படுறாங்க. அந்த லிலித் வந்து ஆதமுக்கு சம உரிமை கேட்டு சண்டையிடக்கூடியவளாக இருக்கா. நீ நான் ரெண்டு பேரும் சமம், ஒரே நேரத்தில் படைக்கப்பட்டோம், ஒரே இறைவனால் படைக்கப்பட்டோம், நாம் இருவரும் சமம். எப்போ பார்த்தாலும் இந்த சமத்துக்கான அங்கீகாரத்திற்கான சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இறைவனுக்கு வருத்தம் ஏற்படுது. இவங்களுக்கு வந்து ஒரு சமாதானம் பண்ணுறதுக்காக ஒரு வானவரையோ யாரையோ அனுப்புகிறார், கர்த்தர் அனுப்புகிறார். அவர் வந்து சமாதானம் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த லிலித்தோட தொடர்பில் அவர் போயிடுறார். திரும்பவும் ஆதம் தனிமையில் தான் இருக்கான், மனைவி பிரிஞ்சு போயிடுறார். கர்த்தர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி உன்னை என்னுக்கு அருகாமையில் வச்சுருந்தா நீ லிலித்துக்கு போய் அந்த உண்மையை விளக்கி சரி பண்ணிட்டு வான்னு அனுப்பிச்சா, நீ அவளோடு சேர்ந்துக்கிட்டு நீ தவறான காரியத்துக்கு போனியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாபம் கொடுக்கப்படுது, நீ சர்ப்பமாக மாறு. அந்த லிலித்துக்கும் சாபம் கொடுக்கப்படுது, நீ பிசாசு மாதிரி அலை போய் அப்படின்னு, உருவம் இல்லாமல் அலை அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு அந்த வெறி அடங்கிறதுக்காக உலகம் முடிவு வரையிலும் எந்தெந்த தாயினுடைய வயிற்றில் குழந்தைகள் இருக்கோ அதெல்லாம் தின்னுக்கிட்டு உக்காந்துருக்கான்ற மாதிரிலாம் விஷயங்கள் அங்கே இருக்கு. ஆனால் இந்த லிலித் பற்றிய விளக்கம் பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. அந்த நீக்கப்பட்ட பகுதிகளை படிச்சிருக்கிறவங்களுக்கு புரியும். இப்போது அந்த ஒரு வானவராக இருந்து அந்த லிலித்துக்கு ஆதமுக்கும் சமாதானம் ஏற்படுத்த வந்து தவறான கொள்கையில் போனதுனால அவருக்கு சாபம் கொடுக்கப்படுது, நீ ஒரு சர்ப்பமாக மாறு, நீ எந்த இந்த இடத்த ஏதோ இதில் இருந்து இந்த மாதிரி உயர்ந்த இடத்துல நீ இருக்க முடியாதுன்னு அவனை வெளியே தள்ளப்படுது. அப்போ அதனால தான் இறைவனுக்கு எதிராக அந்த வலு சர்ப்பம், அதுக்கு பிறகு ஆதம் தனியாக இருந்து அதுக்கு பிறகு ஏவாள் படைக்கப்பட்டு அந்த ஏவாள் மூலமாக இறைவனுடைய படைப்பை கெடுக்கிற வழியே அந்த வலு சர்ப்பமாக இருந்து அவன் செய்தான் அப்படியும் சொல்லப்படும். அப்போ சர்ப்பம்ன்றது பைபிளை பொறுத்தவரையிலையும் இரண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஹிந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தேவி தேவதைகளுக்கும் வாகனம் இருக்கும், விலங்குகளாக இருக்கும், பறவைகளாக இருக்கும், பூதகணமாக கூட இருக்கும் சிலருக்கு. ஆனால் குபேரன் அப்படியெல்லாம் பார்த்தோன்னா மனித வாகனமாக தான் இருக்கும். ஆதிசிவன் அப்படின்ற ஒரு ரொம்ப ரேரான சிற்பங்களில் நாம் பார்க்கலாம்,
மனிதன் மேல தான் நின்று இருப்பார். அவர் இப்போ இந்த வாகனங்கள்லாம் எதை குறிக்குது? ஒரு கருடன் சொல்றது எதை குறிக்குது, அன்னம்னு சொல்றது எதை குறிக்குது, மகிஷன்னு சொல்றது எதை குறிக்குதுன்னா இதெல்லாமே அவர்களுடைய மகத்துவத்தை குறிக்குது. ஒரு எருமையின் தலை மேல சக்தி ரூபம் நின்று இருக்கு அப்படின்னு சொன்னா மகிஷாசுரன் ஒரு மந்த புத்தி இருக்கக்கூடிய அசுரன். மந்தம், மந்தம்னா தமோ பிரதான்னு சொல்றமே அதுக்குதான் இன்னொரு பேர் மந்தம். மந்த புத்தின்னு வாங்க கல் புத்தி அப்படின்றார் பாபா. அதுதான் எரும மாடுன்னு சொல்றோம். நாம கூட ஊர் பக்கம் சொல்லுவோம், மெத்தனமா இருக்கிறவங்களும் அப்படிதான் திட்டுவாங்க. அப்போ அது போல இருந்த ஒரு மூர்க்க குணமும் இருந்த ஒரு அசுரனை அழிக்கிற, அதாவது தமோ பிரதானத்தை அழிக்கிறாங்க சிவசக்திகள்ன்ற அர்த்தத்தை காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு எருமை தலை மேல அவங்க நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது உருவகப்படுத்தப்பட்ட விஷயங்கள். இங்க வாகனங்களா இருக்கிறதும், ஆயுதங்களா இருக்கிறதும், அலங்காரங்களா இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பக்தியில இருக்கு. ஆனா பொதுவா பக்தர்களுக்கு அதனுடைய விளக்கம் என்னன்னு இறைவன் வந்து இன்னைக்கு சொல்லும் போதுதான் நமக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஆனாலும் சில சாஸ்திரங்களில் ஒவ்வொரு ஆயுதத்திற்கும், ஒவ்வொரு வாகனத்திற்கும், ஒவ்வொரு அலங்காரத்திற்கும் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமா சொல்லப்பட்டிருக்கு, முழுசுமா சொல்லப்படலை. அவங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிறாங்க. இப்போ தட்சனுக்கு ஆடுனுடைய தலை பொருத்தி ஆயிற்றுன்னு பார்க்குறோம், கணபதிக்கு யானையினுடைய தலை பொருத்தினாங்கன்னு பார்க்குறோம், சிவபெருமான் ஒரு யானையினுடைய ஒரு அசுரன் யானை உருவத்தில் இருந்தான். அவன் தேவர்களையும் எல்லாரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான், துக்கம் கொடுத்துட்டு இருந்தான், கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தான். அவனை அழிச்சு அவனுடைய தோலை உரிச்சு ஆடையை அணிந்தார்னு சொல்லுவோம். அப்போ யானை தோல் சங்கரன் அணிந்திருக்கிறார்னு சொல்லும்போது அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க வந்து இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய காரியத்தை நாம கூட சொல்லுவோம் இல்லையா பிள்ளைங்களே, நான் சொன்ன மாதிரி செய்யலனா அவன் தோலை உரிச்சிருவேன் அப்படின்னும். இப்போ தோலை உரிச்சிருவோன்னா என்ன அர்த்தம், தோலை யாராவது உரிச்சிருப்பாங்களா இதுவரையிலையும்? ஆனால் இன்றைக்கும் வழக்கத்தில் பேரண்ட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஸ்கூலில் வாத்தியார் சொல்லிட்டு தான் இருப்பார், நடைமுறையில் இருக்கா? அப்போ அது சொல்ல வந்த கருத்து என்ன, உன்னை கம்ப்ளீட்டாக நான் வந்து அடக்குவேன், அப்படி அடக்கி தான் ஆகணும், நீ அடங்கி தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு சரியான தண்டனை கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ தோலை உரிச்சி ஒரு இடையில ஆடையாக கட்டியிருக்கிறாருனா என்ன அர்த்தம், முழுதுமாக அழித்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி உருவகப்படுத்திய விஷயங்கள் காலப்போக்கில் அது சம்பிரதாயங்களா, சடங்குகளா, கதைகளா, புராணங்களா இப்படியே நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்தது. இந்த பாம்புன்றது சிவபெருமான் கழுத்தில் அணிந்திருக்கிறார் மட்டும் கிடையாது, அது கிருஷ்ணன் காளிங்க நர்த்தனத்திலையும் ஐந்து தலை நாகங்களை காட்டுறாங்க. ஐந்து தலை நாகம் யமுனை நதியில் விஷத்தை கக்கிக்கிட்டு இருந்தது, நிறைய பேர் இறக்க வேண்டி இருந்தது, அந்த காளிங்கனுடைய ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருந்தது. அப்போ அதை அழிக்கிறதுக்காக சிறிய குழந்தையான கிருஷ்ணன் அதனுடைய உச்சியில் ஏறி நின்று அந்த எல்லா தலையும் மிதித்து அதனுடைய ஆணவத்தை அழித்து அவனை அப்புறப்படுத்தினான்னு கதை இருக்கு. அங்கேயும் பாம்பு தான் வருது. அதே மாதிரி கணபதிக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு பெல்ட் மாதிரி ஒரு பாம்பு இருக்கும், முருகனுடைய காலடியில் பாம்பு இருக்கும். விஷ்ணு பார்த்தீங்கன்னா ஐந்து தலை நாகமாக இருக்கக்கூடிய, நாகங்களின் அரசனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன், ஆதிசேஷன் இவர் சகோதரர் குறிப்பிட்ட மாதிரி ஆதி பிசாசு, அந்த வலு சர்ப்பம் ஆதி பிசாசுன்னு குறிப்பிட்டுறாங்க. அங்கே இங்கே ஆதி சேஷன்னு குறிப்பிடப்படுது. அங்கே கர்த்தர் அவனை வந்து வெளியேற மாதிரி சொல்லிட்டார், ஆனால் அவன் ரிவெஞ்ச் பண்ணுறான், அவனுடைய படைப்பை நான் வழிகெடுப்பேன்னு. அதனால சாத்தான்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய
தர்ம பிதாக்கள் வந்து போனாங்க. எப்படி எல்லாம் இருக்கும், மனம் புத்திய ஓவர் ரூல் பண்ணுவான். நீங்கள் கர்த்தருடைய நினைவில், அல்லாஹனுடைய நினைவில், ஈஸ்வரனுடைய நினைவில் உங்களை பாதுகாத்துக்கோங்க, தவறு செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, பாவத்தை செய்ய தூண்டுவான், அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வந்து இவங்க படுக்கையாக படுத்திருக்கார் விஷ்ணு, அது மேலே படுக்கையாக வச்சு அதை ஒரு படுக்கையாக மாற்றியிருக்கார் அவர். அவருடைய தலைக்கு மேலே தான் அந்த ஐந்து முகங்களும் கீழ் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய முகத்தை பார்த்து தான் அந்த ஐந்து முகங்களும் இருக்கு ஆதிசேஷன். ஆனாலும் அவர் யோக நிதிரையில் இருக்கார். ஆனாலும் விஷ்ணு நிர்பயமா எப்படி யோக நிதிரையில் இருக்கார், சங்கரனுடைய கழுத்தில் ஆதிசேஷனுடைய சகோதரன் வாசுகி பாம்பு தான் இருக்கிறது புராணப்படி. அப்போ அவங்க எப்படி கழுத்தில் போட்டிருக்காங்க, பறவைகள் தேவதைகளுக்கு வாகனமாக எப்படி இருக்குது, ஒரு தாமரை மலர் மேலே யாராவது உட்கார்ந்துருக்க முடியுமா? இப்போ பிரம்மா உட்கார்ந்துருக்கிற மாதிரி, சரஸ்வதி உட்கார்ந்துருக்கிற மாதிரி, லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிற மாதிரி, கணபதி உட்கார்ந்துருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க தாமரை மலர் மேலே அவங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னு. இதெல்லாம் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ரகசிய குறிப்புகள், அவ்வளோதான். இங்கே பாம்புன்னா பாம்பே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கூட வலு சர்ப்பம், பிசாசு, பாம்புக்கு நம்ம மனசுக்குள்ளே பாம்பு ஓடிக்கிட்டு இருக்கா, அது ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட வார்த்தை, விஷம் நிறைந்தது. இன்னும் பார்க்க போனால் பாம்பு அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய உடலை குறிக்குது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சத்தியமான விஷயம், நம்முடைய உடலை குறிக்குது பாம்புன்றது. நீங்கள் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸில் பாருங்கள், இரண்டு பாம்புகள் சுற்றி இருக்கிற மாதிரி அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர் எல்லா ஆஸ்பத்திரிகளிலும் இருக்கும். பாம்புன்றது உடலை குறிக்கக்கூடிய சங்கேதம், ஒரு குறிப்பு. அந்த பாம்புக்குள்ளே ஒரு மாணிக்கம் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. பாம்பு மாணிக்கத்தை கக்குச்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கக்குந்த யார் பார்த்தாங்களா இல்லையா தெரியாது, அப்படி ஒரு வழக்குண்டு. அதுவும் ஒரு உதாரணம்தான். அதாவது இந்த உடலுக்குள்ளே தான் ரூஹுன்னு சொல்லப்படுற, ஆத்மான்னு சொல்லப்படுற சோல் வாசம் பண்ணுது. ஆதமும் ஏவாளும் தூய்மையாக இருக்கும்போது ஆடை இல்லாமல் இருந்தார்கள்னு பைபிள் சொல்லுது. அந்த வலு சர்ப்பத்தினுடைய பேச்சு கேட்டு அந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் அவர்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை அறிந்தார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ அது வரலையும் ஏன் அவங்களுக்கு தெரியல, உடலில் ஆடை இல்லாததை ஏன் அவங்களுக்கு தெரியல? அப்போது அந்த உடலினுடைய பற்று இல்லாமல் இருந்தாங்கன்னு அர்த்தம். அந்த உடல் மீதான பற்று, கவனம் இல்லாத, இறைவனால் நேரடியாக உருவாக்கப்பட்ட தூய்மையோடு இருந்தாங்க ஆதாமும் ஏவாளும். அந்த தூய்மைன்றது ஆத்மாவின் பரிசுத்தம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் ஆன்மாவில் இருந்தது. ஆனால் இந்த சைத்தான் மாயை அப்படின்னு பிசாசுன்னு சொல்லப்படுறது அபரிசுத்தம், பொறாமை, பொய், பித்தலாட்டம், களவு, சூது, வாது, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. இதுக்கு பேர் தான் சர்ப்பம். இதெல்லாமே நம்ம ஏன் இதெல்லாம் ஆத்மா ஏன் இவ்வளோ காரியங்களை செய்கிறான்னு சொன்னால், உடலுக்காக செய்கிறான், உடல் தேவைகளுக்காக செய்கிறான், உடல் சார்ந்த உறவுகளுக்காக செய்கிறான், உடல் சார்ந்த உலகத்தில் பெயரும் புகழும் வேணுன்றதுக்காகத்தான் இந்த அளவுக்கான அந்த பரிசுத்த நிலையை இழந்த ஆத்மா இந்த உடலினுடைய அடிமையாக இருக்கான். உடலை தெரிந்து கொண்டான், தான் ஆத்மான்றத மறந்து உடலாய் தன்னை தெரிந்து கொண்டான்னு அர்த்தம். உடலாக நினச்சிக்கிட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு அவங்க நிர்வாணமாக இருக்கிறது தெரியுது, அதுக்கு முன்னாடி தெரியல. அங்கே குறிப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்க விஷயம், விலங்கினுடைய தோலை உரித்து கர்த்தர் ஆடையாக கொடுத்து அவங்கள வெளியே அனுப்பிச்சார் பூமிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். அப்போ மிருகத்தனம் கொண்ட உடல் ரீதியிலான அந்த குணங்களை எடுத்துக்கிட்டு தான் பூமியில் அவங்க வர்றாங்கன்னு அர்த்தம். அதை தான் பாம்பாக குறிக்கப்படுது. அது ஹிந்து தர்மத்திலும் அதே அடையாளத்தோடு தான் குறிக்கப்படுது. ஐந்து தலை நாகத்தின் மேல் கிருஷ்ணர் நடனம் ஆடினான்னா, ஐந்து விகாரங்கள் பொதுவாக இந்து தர்மத்தில் சொல்லப்படுது. காமம், குரோதம், மோகம், லோபம், அகங்காரம்னு
இந்த ஐந்தனுடைய தலையில் இருந்த விஷத்தை கக்கிற அளவுக்கு அதை மிதித்தான் அப்படின்னும் போது ஆன்மாவுக்குள்ள உடல் பற்றால் ஏற்படுற ஐந்து மகா பாவங்களை அவங்க வந்து நீக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு எதிரி, பலமான எதிரி, அந்த எதிரியை காலடியில் வச்சுருக்கோன்னு சொல்லுவோம். அந்த எதிரியை காலடியில் கொண்டு வந்தே தீர்வேன்னு சபதம் பண்ணுறாங்க. அதை தான் தேவிகள் காலடியில் அந்த அசுரர்கள் காட்டப்படுறதும் எருமை காட்டப்படுறதும் காலடியில் அவங்க மிதித்து நிற்கிறாங்கன்னு சொல்கிறது என்னென்னா அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிடுது. எவ்வளவு பயங்கரமான ஐந்து முகங்கள் ஆதிசேஷனுக்கு இருந்தாலும் இவர் இறைவனோட தொடர்பில் ஒரு யோக நித்ரையில் இருக்கிறதுனால அந்த மாயையினுடைய ஐந்து முகங்களும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது நிற்கிது. அது அவருடைய அலங்காரமாக இருக்குது. அந்த இடத்துல சங்கரனுடைய கழுத்தில் சிவபெருமான்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாக இந்துக்களுக்கே இன்னும் இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. சிவன் வேறு, சங்கரன் வேறு. பைபிள் குறிக்கிற பரமபிதா தான் சிவபெருமான். இஸ்லாம் குறிக்கிற அல்லாஹ் தான் சிவன். சிவன் அப்படின்னு சொன்னால் ஒளின்னு அர்த்தம். பரலோக பிதா, காட் இஸ் லைட், அல்லாஹ் நூர் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் சிவலிங்கம். ஜோதியினுடைய வடிவமாக தான் அந்த லிங்கம் இருக்குது. ஜோதிர் லிங்கம்னு இருக்குது பாரதத்தில். அந்த ஒளி வடிவமான ஏக இறைவனைத்தான் பரலோக பிதா, கர்த்தா, தேவானு தேவன், அல்லாஹ், யஹோவா, குதா, ஈஸ்வர், இப்படி பல பெயர்களால் பல தர்மங்கள் அழைக்கிறாங்க. அவருக்கு உருவம் இல்லை, ஆனால் சங்கரன் வேற. திரிமூர்த்தியில் ஒருத்தர். இந்த திரிமூர்த்திகளுக்கு மற்ற தேவி தேவதைகளுக்கு இந்த பாம்போட தொடர்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கு ஆதிசக்தி தேவியே பாம்பு ரூபத்தில் தான் பக்தி கொண்டாடுது. பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறதும் தேவியை பாம்பை வழிபடுறதும் இந்தியாவில் உண்டு. ஆனால் உடல் ரீதியிலான அபிமானங்களில் ஈர்க்கப்பட்டவர்களே தெய்வ நிலையை அடைகிறாங்க இறைவனுடைய அருளால் அப்படின்னு சொல்ல வந்த விஷயம் யதார்த்தமாக இல்லாமல் காலப்போக்கில் உண்மையோட பல இடைசெருகளும் சேர்ந்து இன்றைக்கு எல்லா தர்மங்களிலும் தர்மசாஸ்திரங்களாக இன்றைக்கி இருக்குது. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தர்மசாஸ்திரங்களிலும் காலத்தால் ஏற்பட்ட இடைச்செருகல்கள் இருக்குது. இந்து தர்மத்தில் நிறைய இருக்குது, எல்லா ரிலிஜன்லையும் இருக்குது. அதனால் அதை வச்சு நாம் இப்படி பொருத்தி பார்க்கக்கூடாது. அதாவது சங்கரனுடைய கழுத்தில் பாம்பு அணிகலனாக மாறி இருக்குது. அவர் கழுத்தில் மட்டும் இல்லை, காலில் இருக்கும், தோளில் இருக்கலாம். அதாவது பகைவனே தனக்கு அடங்கி தான் அவன் இருந்தாலும் அவனை மீறி தன்னுடைய ஆற்றலை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா அங்கே பகைவன் அடக்கமாக இருக்கிறான்னு அர்த்தம். மாயையை வென்ற நிலையை தான் அது குறிக்குது. அதனால் சிவபெருமானும் இயேசுவும் ஒன்றா அப்படின்னா இல்லை. அந்த சிவன் தேவானு தேவனாக இருக்கிறார், அந்த இயேசு அந்த தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். நாம் எல்லாருமே அவருடைய குமாரர்கள் தான். இயேசு மட்டும் கிடையாது, அவர் மட்டும் அவருடைய குமாரன் கிடையாது. ஏன்னு சொன்னால் அதே கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கும் இயேசுவின் பிதாவான தேவனே அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இப்போ இயேசு ஒரே குமாரன் அப்படின்னா இயேசுவின் தந்தையான அப்படி தான் சொல்லணும். தேவரே, கர்த்தரே அப்படி தான் பிரார்த்தனை பண்ணணும். ஆனால் எந்த சர்ச்சிலையும் எந்த கிறிஸ்துவரும் அப்படி பண்ணுறதில்லை. என்ன பண்ணுறாங்க, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதா அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ எங்கள் பரமபிதா எங்கிருந்து வந்தார், எங்கள் அண்டர்லைன் இல்லையா, எங்கள் பரமபிதா. நாம் எல்லாரும் சொல்லிக்கிறோம் எங்களுடைய பரமபிதாவான நீங்கள் இயேசுவின் பெயரால் நாமத்தால் சொல்லப்பட்ட பிரார்த்தனை ஏறிடும், ஏறெடுத்து கொள்ளுங்கள்னு பரலோக பிதா கிட்ட தான் அப்ளிகேஷனே வைக்கிறாங்க. கடைசியாக இயேசுவின் வழியாக நாங்கள் இது சொல்கிறோம், உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்கள் பிதா அப்படின்றாங்க. ஒரு பக்கம் எங்கள் பிதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரே மகன், ஒரே பேரான குமாரன் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ இதில் விஷயங்கள் எவ்வளவு மாறுபாடுகள் அடைஞ்சிருக்குதுன்றதை பார்க்கணும்.
சிவன் சர்வ ஆத்மாக்களின் தந்தை, பரமபிதா. இயேசு அவர் சொன்ன ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த ஒருவர். அநேக தர்மபிதாக்கள் வந்திருக்காங்க. ஏறக்குறைய 25,000 நபிமார்களை இறைவன் அனுப்பியதா சரித்திரம் உண்டு. 1.5 லட்சம் பேர் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இதுக்குள்ளே நம்ம போன கான்ட்ரவர்சி ஆகும். ஆனால் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக அனுப்புங்க, கண்டிப்பாக நாம் அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். ஓம் சாந்தி.